பார்த்தீங்கன்னா இந்தியன் ஃபேன்டெயில் பேர்ட்ஸ் இருக்குது, மூணு கலர்லேயும் இருக்குது, ஒயிட், பிளாக், சில்வர், எல்லா கலர்லேயும் இருக்குது. இது எதுக்கு யூஸ் ஆகுன்னா, ஹோட்டல், ரிசார்ட், ஒரு பார்க் இந்த மாதிரி இடத்துல இந்த மாதிரி புறாக்கள் வச்சிங்கன்னா ரொம்ப அழகாக இருக்கும். இது பார்த்திங்கன்னா அழகாக டான்ஸ் ஆடும். அதே மாதிரி குழந்தைங்க இருக்காங்கன்னா, ஏன்னா பெரிய புறாவை வளர்த்துனீங்கன்னா அது பறந்து போயிடும், இது ரொம்ப தூரம் பறக்காது, வீட்டில் அடக்கமாக இருக்கும், அழகாக டான்ஸ் ஆடிட்டு விளையாண்டுக்கிட்டு இருக்கும். குழந்தைகளுக்கும் அது அழகாக பறக்கிறது போயிட்டு வரதெல்லாம் வேடிக்கை பார்த்துட்ருக்கலாம். ஏன்னா இது ஒரு சின்ன பறவை, ரொம்ப தூரம் பறக்காதுங்க, கொஞ்ச நாள் அவங்ககிட்ட நல்லா பழகும். சாதா புறா பார்த்தீங்கன்னா உங்கள்கிட்ட பழக கொஞ்சம் லேட் ஆகும், இது அப்படி இல்லை, இது உங்கள்கிட்ட ஈஸியாக பழகிக்கும். உங்கள்கிட்ட ஈஸியாக பழகிட்டு உங்கள் வீட்டில் நல்லா ஃபிட்டாக இருக்கும். குழந்தைங்களுக்கும் பார்த்தீங்கன்னா இது நல்ல பொழுதுபோக்காக இருக்கும். ஏன்னா பாருங்கதா, நீங்களே பார்க்குறீங்களே பாருங்க, பறக்குது, விளையாடுது, இந்த மாதிரி வேலைகள் செய்கிறதுனால குழந்தைகள் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் விரும்பி இது வேடிக்கை பார்த்துக்கிட்டே இருப்பாங்க, அவங்களுக்கு போரே அடிக்காது. உங்கள் வீட்டில் சுற்றி குழந்தைகள் இருக்கிறாங்கன்னா, இல்லை நீங்கள் தோட்டம் வச்சுருக்கீங்க அப்படிங்கன்னா, இந்த மாதிரி புறாக்கள் வந்து ஒரு மூணு ஜோடி வாங்கி விட்டிங்கன்னா அது வீட்டு வாசப்பிள்ளையே அழகாக விளையாண்டுக்கிட்டே இருக்கும். வரப்போகிற குழந்தைங்களும் அழகாக வேடிக்கை பார்த்துக்கிட்டு அவங்களும் எங்கள் டைமை என்ஜாய் பண்ணுவாங்க. நன்றி, வணக்கம்.